இது வெங்கடேசனுடைய இந்த வாட்டர் லோக்கஸ்ட் வாட்டர் ஸ்பிளிட்டர் டு ஸ்பேஸ் செட்டில்மெண்ட்டு அந்த அடிப்படையில் இது ஆராய்ச்சி. இது 50 ஆண்டுக்கு முன்னால் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். 200 மில்லி வோல்ட்டில் தண்ணீரை பிரிக்கும்னு சொன்னார். வாட்டர் ஸ்பிளிட்டு ஒன்லி ட்ரிபிளியா பேட்டரி வித்து 0.2 வோல்ட்டு இதான் மெத்தேடு. எக்ஸ்டர்னல் ஹீட் வந்து 120 டிகிரி கொடுக்குறோம். உள்ளே வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லி வோல்ட்டு தான் போகுது. 1500 மில்லி வோல்ட் கொடுத்தாலும் அதை 100 டிகிரி தாண்டி கண்ட பொழுது அந்த கோல்டி லாக் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோல்டி லாக் வந்து பிரேக் டவுன் ஆகுது. இந்த கோல்டி லாக்ங்கிற நடுநிலை மாறுது, அது ஆவியாக மாறுது. வாட்டர்லேருந்து கேஸை கன்வெர்ட் ஆகிறப்போ அப்போ வந்து 200 மில்லி வோல்ட் கொடுக்குறோம், வெளியே 100 டிகிரி கொடுக்குறோம். அப்போ அந்த கோல்டி லாக் சிஸ்டம் வந்து உடஞ்சிருது. உடையும் பொழுது அது ஆவியாக மாறுகின்ற பொழுது உங்களுக்கு வந்து வெறும் 200 மில்லி வோல்ட்டில் அது வேலை செய்யுது. வெளியே வந்து 120 டிகிரி நம்ம தண்ணி வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா 1:6 H2SO4 சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணியிருக்கேன். ஈர்த்து கந்தக அமிலம், 50 மில்லி தண்ணி, 10 மில்லி சல்ஃபியூரிக் ஆசிட்டு, அவ்வளவுதான். மல்டிமீட்டர், 1.5 வோல்ட் பேட்டரி, 100K பொட்டான்சியல் மீட்டர், 1 ஆம்பியர் சிலிக்கான் செமி கண்டக்டர் டயோடு. இது இஎம்எஃப் கட்டுப்படுத்துறதுக்கு. வோல்டேஜ் குறைக்கிறப்போ இஎம்எஃப் திரும்பி உள்ளே வந்துடும். இந்த இஎம்எஃப் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை வந்து சிலிக்கான் செமி கண்டக்டர் டயோடு பயன்படுத்துகிறோம். இன்புட் மட்டும் தான் இருக்கும், அவுட்புட்டை வந்து இன்புட் வந்து உள்ள 200 மில்லி வோல்ட் போச்சுன்னா திரும்பி வந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சிலிக்கான் செமி கண்டக்டர் டயோடு. இது இல்லைன்னா அது வேலை செய்கிற ரொம்ப சிரமம், புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த கொதிநிலை வந்து திடீர்னு 200 லிருந்து 300 போகுது, 400 போட்டு போயிட்டே இருக்குது. மறுபடியும் நம்ம குறைச்சி கொடுக்குறோம் பாருங்க இங்கே.